மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பன்முக திறமை கொண்டவர் அப்படின்றது எல்லாருமே தெரியும். அவங்க படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் சரி எந்த துறையா இருந்தாலும் அவங்க எட்டு வைத்த இடத்தில் எல்லாம் மெடல்களையாக வாங்கி குவித்தவர். விளையாட்டை பொறுத்தவரை டென்னிஸ்ல இருந்து குதிரையேற்ற பயிற்சி வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே அத்துப்படி. நடனத்திலும் பட்டியை கிளப்பக்கூடிய மிகச்சிறந்த வல்லவன். வசன உச்சரிப்பிலும் மிகச்சிறந்த கில்லாடி. அவர் ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம், அவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. இந்த விஷயம் நிச்சயமா பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஜெயலலிதா அம்மாக்கு படைப்பிடிப்பு தளத்திலேயே எப்ப பார்த்தாலுமே புத்தகமும் கையுமா இருந்தா பிடிக்குமோ அந்த புத்தக குழுவுக்கு பிடிச்ச நாவல் சார்லஸ் டிக்கன்சன் எழுதிய டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்ற புத்தகம் ரொம்பவே ஜெயலலிதா அம்மா விரும்பி படிப்பாங்க. ஒருமுறை ஃபாரின் குரூப் எம்ஜிஆர் பக்கத்துக்காக எம்ஜிஆர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. அந்த டைம்ல ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்துறதுக்காக அந்த ஃபாரின் குரூப் கிட்ட ஜெயலலிதாவை இட்டுன்னு போனாங்க. அப்ப போன உடனேயே ஜெயலலிதாவோட வாசி பார்வத்தையும் அவங்க கிட்ட எம்ஜிஆர் சொன்னாரு. இதை கேட்ட வெளிநாட்டு குழுவினர் தங்கள் கையில் இருந்த ஒரு ஆங்கில நாவலை ஜெயலலிதா மேடம் கிட்ட கொடுத்தாங்க. ஜெயலலிதா மேடம் அந்த புக்கை பார்த்த உடனேயே இந்த புக்கை நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு வந்து 20 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி இவங்க படிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த குரூப் இருக்கவே அந்த பேஸ் ரியாக்ஷனை பார்த்த உடனே ஜெயல் அந்த புத்தகத்திலிருந்து ஜெயலலிதா மேடம் சில தகவல்களை சொன்ன உடனேயே அந்த வெளிநாட்டுக்கு வந்து எல்லாருமே ஆச்சரியத்திலேயே மூழ்கி போயிட்டாங்களாம். புக்ஸை படிக்கிறது மட்டும் ஜெயலலிதா மேடமுக்கு ஆர்வம் கிடையாதுங்க, எழுதுறதுலேயும் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. சினிமா விட்டு கொஞ்ச காலம் ஒதுங்கி இருந்த நேரத்தில் அவங்களுடைய எழுத்து ஆர்வம் வெளியே வந்தது. கதை கட்டுகளை எழுத ஆரம்பித்தார். அவருடைய எழுத்துக்கள் தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருந்த நேரம். ஜெயலலிதாவுக்கு சிந்தனை செல்வி அப்படின்ற பட்டத்தை கொடுத்து கண்டினியூ எழுத வச்சாரு துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள். எண்ணங்கள் சில அப்படின்ற பேர்ல 1980 துக்ளக் பத்திரிகையில சில வாரங்கள் தொடர்கதை எழுதியிருந்தார். அதே போல தாய் மற்றும் குமுதம் வார இதழ்களில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். எனக்கு பிடித்தவை அப்படின்ற தலைப்புல தொடர்ந்து பல வாரங்கள் பல மாதங்கள் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார் பல பத்திரிகைகளில். இந்த கட்டுரைகள் அனைத்தும் பின்பு மனதை தொட்ட மலர்கள் அப்படின்ற புத்தகமா வெளிவந்தது. ஜெயலலிதாவின் 2 சிறுகதைகள் கல்கி மற்றும் குமுதம் வார இதழ்களில் வெளியே வந்தது. உறவின் கைதிகள் அப்படின்ற தலைப்புல ஒரு தொடர் கதையும் கண்டினியூ எழுதி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீயின்றி நான் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய நாவலையும் ஜெயலலிதா மேடம் எழுதியிருக்காங்க. அது மாதிரி மொத்தம் 4 நாவல்களை ஜெயலலிதா மேடம் எழுதியிருக்காங்க. பின்பு அரசியலில் முழுவதுமாக ஈடுபட்ட பிறகு மேடம்க்கு எழுத டைம் கிடைத்தனால எழுதுறதை நிறுத்திட்டாங்க. ஆனா அவங்களோட அடி மனசுல தன்னுடைய சுயசரிதை எழுதணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் அவங்களுடைய சுயசரிதையை எழுதவே முடியாம போயிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், ஜெயலலிதா மேடம் பத்திய இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா மறக்காம கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம்.